உம்ரா செல்லும் போது மாதாவிடாய் உள்ள நிலையில் அசுத்தமானிலிருந்து நியத்து வைத்தால் மக்கா சென்றதும் சுத்தமாகின்றோம், பின் உம்ரா செய்ய மீண்டும் நியத்து சொல்ல வேண்டுமா? அதாவது உம்ரா செய்யறதுக்கு இங்கே நம்ம இஹ்ராம் இஹ்ராத்துக்கும் அதாவது இந்த உதுவின்மைக்குமோ குளிப்பின்மைக்கோ சம்பந்தம் இல்லை. நம்ம நியத்து வைக்கிறோமே அப்போ உதுவோட வைக்கணுமன்றதோ எனது அந்த கடமையான குளிப்பட்டிருக்கணுமன்றதோ எந்த விதமான செய்தியும் நம்ம என்ன செய்யலை பார்க்கல. அதனால் நீயத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் நீயத்து வைக்கலாம், அவங்க அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தோடு என்ன செய்யலாம் போகலாம். அவங்க வந்து சுத்தமாகிற பின்னால் உம்ராவை என்ன செய்யலாம் கண்டி பண்ணலாம். யாராவது இதில் மாற்றுக்கருத்து தெரிவித்திருந்தால் அது பிழை. ஏன்னு சொன்னால் நீ நம்ம இப்போ லப்பைக்க உம்ரத்தன் சொல்கிறதுக்கு உதவு தேவையில்லை. அதுக்கு நீங்கள் குளிப்பு கடமையாக இல்லாதவராக இருக்கிறவனுடைய இந்த நீயத்தும் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் நம்ம போகிற வழியிலேயே இஹ்ராமுடைய எண்ணத்துக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்யலாம், அழகாக போய் அங்கே சுத்தமாகின உடனே நம்ம உம்ரா செய்யலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன் சொன்னால் மாதாவிடையோர் சம்மந்தப்பட்டு நிறைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களோட சமுதாயத்தில் இருக்குது. இது சம்மந்தமாக வந்ததுனால நான் சொல்லிக்கிறேன். மாதாவிடைய பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஹதீஸ்களை வாரனை தேடி பார்த்தீங்கன்னா நாலே நாலு விஷயந்தான். குடும்ப உறவில் ஈடுபடல், ரெண்டாவது தொழுகை, மூன்றாவது தவாஃப், நாலாவது நோன்பு. இந்த நாளையும் தவிர வேறெந்த தடை வேணது ஹதீஸ்களில் வரல. பள்ளிக்கு வருதல் போதல் இதில் கூட என்னது எந்த விதமான தடையும் நீங்கள் ஹதீஸ்களை காண முடியாது. நேரடியான எந்த செய்தியுமே இல்லை. ஒரே ஒரு செய்தி சொல்லுவாங்க என்னது, வலா தக்ரபு சலாத்த அன்தும் சுகாரா வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபி. விளங்கிட்டா நீங்கள் வந்து போதையுடையவராக தொழுகை நெருங்க வேண்டாம், அதே போன்று ஜுனுபாலியாகவும் நெருங்க வேண்டாம், இல்லா ஆபிரி சபீல் வழிப்போக்கராக நீங்கள் இருந்தாலே தவிர, வழியை கடக்கக்கூடியவராக இருந்தாலே தவிர. இதுக்கும் மாதாவிடா பெண்ணும் ஜுனுபாலியும் பள்ளிக்கு வரப்படாததுக்கு என்ன சம்பந்தம்? அதில் ஒரு சம்பந்தம் எனது இல்லை. அது வந்து கஷ்டப்பட்டு தான் என்ன செய்ய முடியும். தொழுகை பற்றி அங்கே பேசுது, வலா தக்ரபு சலா வலா தக்ரபு மசாஜித் அல்ல, தொழுகையை நெருங்க வேண்டாம் என்றதை பேசிக்கிட்டு வார டைமில் அந்த செய்தி வருது. அதை கொண்டு போய் இதோட சம்மந்தப்படுத்த பழக்கக்கூடாது. ஜுனுபாலியாக இருந்தால் அவருக்கு குளிப்பு கடமை அந்த குளிச்சுட்டு தான் வரணும். அதான் நீங்கள் வழிப்போக்கராக இருந்தால் அந்த கடமை உங்களுக்கு இல்லை, தயமம் செஞ்சு கொள்ளலான்றது தான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அதனால் இது சம்பந்தமாக எந்த செய்தி நீங்கள் காண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் மாதாவிடைய அடைந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, என்ன தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் வந்து அதாவது இது வந்து ஆதமுடைய மகனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று தான், நீங்கள் வந்து என்ன செய்ய அதாவது அலி மா எஃப் அலுல் ஹாஜ், ஹாஜி செய்கிற எல்லா விஷயத்தையும் செய்யுங்க, ஹாஜி செய்கின்ற எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. ஹைர அல்லா தத்தூஃபி வலா துசல்லி, தவாப் செய்ய வேண்டாம் தொழ வேண்டாம் என்ன நல்லா விளங்கி, தவாப் செய்ய வேண்டாம் தொழ வேண்டாம். ஹாஜியுடைய அமல்களில் தொழுக வருமா? ஹஜ்ஜுடைய அமல்களில் தொழுக வருமா? இல்லை. ஹஜ்ஜுடைய அமலில் தொழுகை இல்லை, அது அன்றாடம் செய்கிற அமல் கூட தொழுகையிட ஹஜ்ஜுடைய அமலில் தொழுகைன்றது வராது. அப்போ ரசூல்லாங்க ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய சம்மந்தப்படாத அமலையும் சேர்த்து அங்கே சொல்லிக்கிறாங்க, ஹஜ்ஜோடு சம்மந்தப்படாத செய்தியும் சொல்லிக்கிறாங்க. கைர அல்லா தத்தூஃபி வலா துசல்லி, தவாபும் செய்வானா தொழவுமானா குருவானோதவானா பள்ளிக்குள்ளே போவானான்னு சொல்லிக்கணும். ஏன் ஹஜ்ஜோடு சம்மந்தப்படாத சொன்னாங்களா இல்லையா? சொன்ன மாதிரி அதை அந்த பட்டியலை என்ன செய்யணும் சொல்லிக்கணும். ரசூல்லாங்க என்ன செய்யலை சொல்லவில்லைன்றதை பார்க்குறோம். அதனால் இதுவும் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தால் ஏற்பட்ட விஷயங்கள். ஆனால் இது கருத்து முரமாடு உள்ள விஷயம்தான். ஆதாரம் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அப்போ இதனால் நீயத்துக்கும் இந்த அசுத்தமான நிலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்து மாதாவிடாய் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற டெப்லெட் என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க, இது கூடுமான்னு கேட்குறாங்க. கூடுமென்று தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எங்களோட உளமாக்களையும் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹுவாலம் இயற்கையான ஒன்றை தடை செய்து அப்படி நடந்து கொள்வது எந்த அளவுக்கு மார்க்க ரீதியாக அனுமதியாக இருக்கும்ன்றது எனக்கு பதில் ஒன்று சொல்ல முடியலை இதில். ஆனால் இது வந்து ஏதாவது அடிக்கடி தேடி பார்த்தாலும் கூட ஒரு இயற்கை ஆதமுடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம நோய் என்றனால தடை செய்யலாம், நோய் ஏதாவது பாதிப்புக்கு தொடர்ந்து வந்தால் அல்லது இவட உடம்பு பாதிக்கும் ஆரோக்கியம் பாதிக்கும் என்று தடை செய்யலாம். இபாதத்துக்காக வேண்டி இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா என்பது ஒரு யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். காரணம் அதில் ஆம் அப்படி என்று சொன்னால் ஒரு பின்னால் ஒரு பத்து கேள்வி என்னென்னத்திலெல்லாம் ஆம் என்று சொல்லலாம், என்னென்னத்திலெல்லாம் என்ன ஒன்றுக்கு முடிவெடுக்கக்குள்ள மற்றத்தையும் சேர்த்து யோசிக்கணும். ஒன்றுக்கு முடிவெடுக்கிற டைமில் மற்றத்தையெல்லாம் என்ன செய்யணும் சேர்த்து நம்ம யோசிக்க வேண்டும். இது நம்ம மிக முக்கியம். ஏன்னா சிலவங்க கேள்வி வைப்பாங்க, ஒரு மாதாவிடா பெண்ணாடா நீங்கள் என்னது இந்த இபாதத்து செய்கிறதுக்கு எந்த டைமில் குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வசனம், இதோதரத்துக்கு அல்லாஹ் என்னது உழுவ நிபந்தனையாக வைப்பானா சுத்த நிபந்தனையாக வைப்பானா ஏன் அதில் பாதிக்குமா அது அப்படி எடுத்து கேட்கும். கேட்குற டைமில் யோசிக்கணும், தவாப்பு கூடாதுன்னு சொல்லிக்குது, தொழுக கூடாதுன்னு சொல்லிக்குது, நோன்பு கூடாதுன்னு சொல்லிக்குது, அதுக்கெல்லாம் இதே கேள்வி ரிட்டன் கேட்கலாமா? கேட்கலாம். இறைவனோடு சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லையா தொழுக நோன்பு தவாப்பு? அப்போ குர்ஆன் ஓதக்கூடாதுன்னா ஹதீஸில் ஓதக்கூடுமென்னா ஹதீஸில் தடை இல்லைன்னு சொல்லிட்டு பேத்துடணுமே ஒழிய
வாதம் வைக்கிற டைம்ல அந்த வாதம் எங்கெல்லாம் மோதுமென்றதை பாத்துக்கறோம். குர்ஆன் என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அது ஒரு நாள் இறைவன் தடை செய்ய மாட்டான்னா அப்ப தொழுக நோன்பு தவாஃப் எல்லாம் இடிச்சிரு. அதே மாதிரி இதை கூடாதுன்னு நம்ம சொன்னதாக இருந்தா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்மளே வந்து கண்ட்ரோல் படுத்திக்கிறதுக்கு என்னது மலசலம் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. தொழுக டைம்ல செய்யலாமா, அந்த நேரத்தில் இருக்கலாமா, என்னது சில சில முக்கியமான கேள்விகள்லாம் என்ன செஞ்சிடும் அதில் வர ஆரம்பிக்கும்ன்றதுனால இந்த விஷயத்தில் அல்லாஹுவாலம் நான் எனக்கு ஒரு பதில் சொல்ல முடியவில்லை. எப்படி இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சிங்களோ அதே மாதிரி இதை என்ன செய்ய அந்த லிஸ்ட்டில் வச்சிங்க தெரியாதுன்னு சொன்னார்னு சுருக்கமாக விளங்கினா சரி, தெரியாதுன்னு சொன்னாருன்னு சுருக்கமாக விளங்கினீங்கன்னா சரி அல்லாஹ்.